टनाता केसरी वेदार्यव मे सन्नीधत्ता सदा गुरुभ्यस्तुभ्य नमोवाकमीमहे वृणीमहे चात्र्यो दी जगतांपदी ज्ञानंदमय देव निर्मलस्फटिकृति आधारम सर्व्या हयग्रीवूपस्मे वेदातगुमुखार्जितगीसपदारविंदमुपा श्रीब्रह्मतंत्रकलीजिमणिमालां वीशीय यसुम्हां சீரொண்ணதோப்பல் திரவே எங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமுழியுள் ஊருன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமிழவும் வாழ்வு வாழியருளாக வாழியனிய திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொல்லாத அன்பு நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூபியம் சத்யம் சபே வைகுண்ட வைக்குண்டவாசேபி நபே விலாசா சியஸ்பதியான பகவான் பல ரூபமாக நமக்கு அனுகிரகம் பண்றேர் அதில் வந்து பிரிவாய் எடுத்து காட்டினது பரம் விபவம் வியூகம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் வைக்குண்டேதி பரம் ரூபம் மமதி சாஸ்வம் திஷ்டாமி க்ரீராதவியூகூப்பேண ரூபாணி சர்வேஷாம் சர்வதேஷா அவதாரேஷு ரூபாணி வைபவாமி தராதரம் ஆலயேஷு அர்ச்சா ரூபம் தராதரம் அப்படின்னு வைகுண்டத்தில் சாஸ்வதமாக பகவான் இருக்கேர் ஆனந்தமயனாக இருந்து நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் அங்க அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து தான் பகவான் எல்லா சிருஷ்டியும் பண்றேன் ஆனா சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா முதல் கொண்டு தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா அவா வந்து வைகுண்டத்துக்கு வர முடியாது ஏன்னா அவளும் ஜீவாத்மாக ஆயிடுறா அதனால பகவான் கஷீராப்தியில வியூஹரூபமாக அவதாரம் பண்ணி தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் அனுகிரகம் பண்றேன் அது மட்டும் பத்தாது பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவதாரேஷு ரூபாணி அப்படின்னு பகவான் நிறைய அவதாரங்களாக மக்ஸிய கூர்மாதி அவதாரங்கள் ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் பண்ணி நமக்கு தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி நமக்கு காட்டுறார் அனுகிரகம் பண்றேர் அது இல்லாமல் எல்லா சர்வத்திர ரூபாணி அப்படின்னு அந்தர்யாமியாக எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கார் அது மட்டும் இருந்தா போறாது இன்னும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா விபவாவதாரத்தில் இருக்கிற பெருமாளை வந்து நம்மளால சேவிக்க முடியலையே நம்ம ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தோமோ இல்லையோ அங்கு பகவானை சேவிச்சோமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது இப்போ நம்ம எப்பயுமே சேவிக்கணும் அப்படின்னா அந்தர்யாமியான பகவான் யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமே தான் அவளால் அந்த அந்தரியாமியான பகவானை உணர முடியும் நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஞானமும் கிடையாது பக்தியும் கிடையாது அப்போ என்ன பண்றது அப்படின்னா ஆலயேஷு கிரகேஷு அச்சா ரூபம் தராதரம் அப்படின்னு பகவான் பரம கிருப்பையோட அங்கே வந்து அர்ச்சாரூபமாக கோவில்கள்லேயும் நம்ம ஆற்றுல இருக்கிற பெருமாள் திருவாராதனம் பண்ணுற பெருமாள் கூட அர்ச்சாவதாரமாக இருந்து எப்பயுமே நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு பகவான் இருக்கேன் இப்படி பல ரூபத்தில் நமக்காக அனுகிரகம் பண்ணின்றிருக்கேன் அதில் அர்ச்சாரூபம் அப்படிங்கும் பொழுதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறாள் ஏன்னா எல்லாருக்கும் பலம சுலபனாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் எல்லா உற்சவத்தையும் நம்ம கொண்டாட முடியும் பகவான்கிட்டேயே இருந்து எல்லாரும் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதில் பெரிய பல கோவில்கள் இருக்குது பல ஆலயங்கள் இருக்குது ஆனால் அதில் வந்து நம்ம முக்கியமாக திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் அப்படின்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அப்படின்னு அந்த திவ்ய தேசங்களே நம்ம நிறைய பிரித்து நாட்டு திருப்பதி பாண்டிய நாட்டு திருப்பதி மலைநாட்டு திருப்பதி தொண்டை மண்டலம் வடநாட்டு திருப்பதின்னு நிறைய அப்படி பிரிச்சிருக்கா நம்ம பிரிவா அந்தந்த ஒரு ஒரு ப பகுதிக்குமே பார்த்தோன்னா ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இருக்குது சோழநாட்டு திருப்பதி அப்படின்னா ஸ்ரீரங்கம் தொண்டை மண்டலம்னா நிறைய திவ்ய தேசங்கள் அதில் பெருளாளன் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் முக்கியமான திவ்ய தேசமாக விளங்கி வருகிறது அப்படி பல திவ்ய தேசங்கள் அதில் தொண்டை மண்டல தேசத்தில் காஞ்சிபுரத்தில் தேப்பெருமாளுடைய வைபவம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து சித்ரஹஸ்தம் தேப்பெருமாளுடைய அவதார உற்சவம் நாள் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயுமே நம்ம பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா கோவில் திருமலை பெருமாள் கோவில் அப்படின்றது பிரசித்தம் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான இந்த மூணு திவ்ய தேசம் கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருமலை அப்படின்னா திருமலை சாக்சாத் திருவேங்கடமுடையான் பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் தேப்பெருமாள் இதுலையும் பெருமாள் கோவிலில் உள்ள பெருமை வேறு எங்கேயுமே கிடையாது பெருமாள் கோவில் அப்படின்னு காஞ்சிபுரம் ஒரு வசதி தான் ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு இது புக்கிடமாக இருக்கு ஆழ்வார்கள் நம் ராமானுஜர் இல்லைன்னா திவ்ய தேசம் எப்படி நமக்கு தெரியும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாதான் அது திவ்ய தேசமாக அந்த ஆழ்வார்கள் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணது வந்து பார்த்தா இதுல வந்து ராமானுஜர் தான் எல்லா திவ்ய தேசத்திலையும் ராமானுஜா திவ்யாக்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா அப்போ இவா மூலமா தானே அப்பேற்பட்ட ராமானுஜரியே பெற்றெடுத்து கொடுத்தவன் சாட்சாத் வருதுந்தான் ஆழ்வார்களையும் முதலாழ்வார்கள் திருமஹி ஆழ்வார் பாத்தன்னா காஞ்சிபுரம் திவ்ய தேசம் அதை சுத்தி இருக்கிற இடத்துலதான் அவெல்லாம் அவதாரம் பண்ணான் அந்த முதலாழ்வார்கள் தான் முதல் முதல்ல நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல முதல்ல பிரபந்தமாக அனுகிரகம் பண்றான் சம்ஸ்கிருதத்துல திராவிட பாஷையில முதல்ல அதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தேயத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோகியதாம் சர்வர்களுக்கும் யோகியத்தை வேதம் கூட சில பேர் தான் சொல்லலான்ருக்கு வர்ணாசிரம தர்மம் அதுக்கப்புறம் உபநயனம் ஆனவாதான் ஸ்திரீகளுக்கு கிடையாதுன்னு ஆனால் சர்வயோக்கியதாம் பிரபந்தம் எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு ஆழ்வார்கள் கருணையோடே நமக்கு அதே சாரத்தை வேத சாரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அந்தபடியாக வந்த அதுக்கப்புறம்தான் இந்த முதலாழ்வார்கள் அவாருடைய பத்ததியில் தான் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார்லாம் பண்ணுறோம் அதனால் முதலாழ்வார்கள் அவதாரம் பண்ணது காஞ்சிபுர திவதேசம் சுற்றி தான் அப்புறம் ஆச்சாரியர்கள்னு பார்த்தா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் பண்ணாலும் அங்கே பக்கத்திலேயே காஞ்சிபுரத்தில் இருந்து தான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே தன்னுடைய பாட்டங்கள் கைங்கரியம் எல்லாம் தேப்பெருமாள் கிட்டேயே தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தார் சுவாமி தேசிகன் பிறந்ததிலிருந்தே அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தேர் சாட்சாத் நடாதூர் அம்மாள் மூலமாக தேப்பெருமாளே அவருக்கு அனுகிரகம் பண்ணவர் அப்புறம் பல ஆச்சாரியர்கள் முதலையாண்டான் சுவாமி எம்பார் சுவாமி கூரத்தாழ்வான் அப்புறம் நடாதூர் ஆழ்வார் நடாதூர் அம்மாள் எல்லாருமே பார்த்தா காஞ்சிபுர திவ்ய தேசத்தில் இருந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா அப்புறம் பிரம்மதந்திர பிரகால சுவாமி அப்படி எல்லாரும் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ சுவாமி தேசியன்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு பிறந்தகம் காஞ்சிபுரம் புக்ககம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறார் வா அவளுடைய வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு பெண் எப்படி கல்யாணம் பண்ணி அவளுடைய பர்த்தாத்துக்கு போவாளோ அந்த மாதிரி அவ பிறந்தகம் எதுன்னா காஞ்சிபுரம் தேப்பெருமாள் பெருந்தேவி தாயார் தேப்பெருமாளம் ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிண்டு போனது ஸ்ரீரங்கத்துக்கு அப்படி அப்போது அந்த அவ வந்து எப்படி பார்த்தாலும் இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிற என்னதான் பர்த்தா ரொம்ப சந்தோஷமாக வச்சிருந்தாலும் ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய பிறந்தகம் அப்படின்றது முக்கியம் தானே அவாவுடைய இடம் அதுக்கு அவளுக்கு வசதி தான் என்னதான் இது வந்து நம்ம ராமாயணத்திலே பார்க்கலாம் ராமரே வந்து வனவாசத்துக்கு சீத்தையை வானாம் இங்கே காலத்தில் வந்து நீ கஷ்டப்பட வானாம் அப்படின்னு சொல்லும் சீதாதேவி என்ன சொல்றா கிந்துவாமன்யத்தை வைதேகா அப்படின்னு எங்க அப்பாவா இருந்தா இதை ஒத்துப்பேரா இது சந்தோஷப்படுவேரா அப்படின்னு சொல்றா அப்ப அந்த பிறந்தம் அப்படின்றது அவள் மனசில் இருக்கு வெளியில எப்பயுமே காட்டி காட்டியும் எப்பயுமே அவளுக்கு சந்தோஷம் அந்த இடம்தான் அப்படின்னு கைங்கரியம் எல்லாம் நம்பெருமாள் இடத்துல இருந்தாலும் அவளுடைய எண்ணமெல்லாம் தேப்பெருமாளுடைய இடத்துல தான் தான் வரதர் வரதர் எங்களை நம்பெருமாளுக்கு கொடுத்துருக்கேர் அப்படின்னு இங்கே வந்து இப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ணி ரங்கநாதனை வசத்தியாக பேசினா தான் அவள் அவளுக்கு சந்தோஷம் தேப்பெருமாளுக்கு ஏன்னா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பெண் வந்து இவாளை பற்றி பெருமையாக சொல்கிறத அவள் எதிர்பார்க்க மாட்டான் அந்த இருந்து அங்கே அவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாதான் இவா அம்மா அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமோ அப்படி தான் பெருந்தேவி தாயார் பெருளானுக்கு சந்தோஷம் அதனால் அவள் எண்ணம் பூரா இந்த தேப்பெருமாள் கிட்டே தான் அப்படின்னு அப்படி ஆச்சாரியர்கள் கொண்டாடின திவ்யதேசமாக இருக்கிறது காஞ்சிபுரம் அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் மகாத்மியம் தேப்பெருமாளுடைய வைபவம் இன்னைக்கு பார்க்கப்படும் மகாத்மியம் வக்ஷாமி பரமம் சுபம் காஞ்சீவ வர்த்ததே பூமியாக புரி ஜகனோபிதாக அப்படின்னு முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அப்படின்னு மோட்சபுரி அப்படின்ற ஊர்களிலே அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்த இதோக்ஷதாயினி இந்த நகரங்கள்லாம் மோட்சம் தரும் ஆனா இந்த இதுலயுமே ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாரு முக்கியமாம் கச்சிதனில் ஏன் இந்த வரதந்தானே அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ணார் அதே மாதிரி இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணதும் சாட்சாத் இந்த வரதந்தானே அப்படின்னு காசி அப்படின்னு பார்த்தா அந்த சிவபெருமான் சொல்ற தாரக மந்திரம் இந்த தேப்பெருமாளை குறிச்சுதானே அப்படின்னு அதனால் மற்ற நகரங்களுக்கும் மோட்சம் கொடுக்கறது ஏன் அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்தினால தான் அப்படின்றது காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு நகரீனாம் சர்வேஷாம் புரி காஞ்சி விசிஷியத்தே கிரிநாம் அப்படி சர்வேஷாம் ஸ்ரேஷ்டோ ஹஸ்திகிரி ஸ்மிருதா அப்படின்னு நகரங்களுக்கெல்லாமே முக்கியமான நகரம் காஞ்சிபுரமாக விளங்கி வருகிறது அந்த கிரினாம் அப்படின்னாலே ஹஸ்திகிரி அப்படின்றது பகவான் தேப்பெருமாள் இருக்கிற இடம் அப்படின்றது வசத்தியான இடம் அப்படின்னு அப்பேற்பட்ட தேப்பெருமாளுடைய வைபவம் பார்க்கணும் அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லிருக்கு பிரம்மா பகவான சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு தன்னை யோக பலத்தாலே பகவான சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவான் சாட்சா்காரம் பண்ண முடியல பிரம்மாவுக்கு தோணித்து ஏன்னா சிருஷ்டி பண்ணோன்னா முதல் முதல்ல பகவான் சிருஷ்டிச்சது பிரம்மாவைத்தான் பிரம்மாவுக்கு தான் பகவான் பரமகிருப்பையோட வேதத்தை உபதேசம் பண்றேன் அப்பேற்பட்ட என்னாலேயே அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களையும் முக்கியமானவர் பிரம்மா பிதாமகர் மாதிரி அப்பேற்பட்டவர் அவராலேயே பகவானை வந்து சாட்சா்காரம் பண்ண முடியலையே அப்படின்னு ஏன் அப்படின்னு அவர் எண்ணும் பொழுது அவருக்கு தோன்றுறது ஏன்னா பிரம்மாவும் ஜீவாத்மாத பல ஜென்மாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கேன் அதனால தான் அது பண்ண முடியல அப்படின்னு ஒரு அகங்காரமாக நான் இருந்துட்டேன் நான் ஏதோ பிரம்மா என்னால் நினச்சப்பெல்லாம் பகவான் சாட்சா்காரம் பண்ண முடியும்னு நினச்சேன் ஆனால் பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்காக இந்த பாவத்தை போக்க என்ன பண்ணணும் பெரிய தபசு பண்ணணும் அப்படின்னு பூமியிலே ஜம்பூத்வீபத்திலே பாரத வருஷத்தை தேர்ந்தெடுத்து அதில் பரத்த கண்டத்திலே பாரத தேசம் வந்து சேர்ந்தேன் அங்கே ஒரு காலில் நின்று பிரம்மா தபஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் பொழுது அசரீர வாக்கு ஒன்று கேட்டது பிரம்மாவுக்கு இப்போ ஏற்பட்ட உங்களுடைய பாபங்கள் போகணும் அப்படின்னா நீர் ஆயிரம் அஸ்வமேதயாகம் பண்ணணும் அப்படின்னு இப்போ பிரம்மா நினச்சிடறாம் ஆயிரம் அஸ்வமேதயாகம் எப்படி நம்மளால் பண்ண முடியும் அது ரொம்ப கஷ்டம் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதே கஷ்டமே அப்படிங்கும் பொழுதே அதே அசரீரவாக்கு சொல்லித்தான் சத்தியவர்த்த கஷேத்தம்னு ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே ஆயிரம் அஸ்வமேதத்துக்கு சமம் எந்த நல்ல கர்மா பண்ணாலும் அது ஆயிரம் கர்மாவுக்கு சமமாக இருக்கும் நீர் அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார் பகவானுடைய பரம கிருப்பையை நினச்சி அந்த சத்யவர்த்த க்ஷேத்திரத்துக்கு வந்தேர் அற்புதமான க்ஷேத்திரத்தை பார்த்தேர் அங்கே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இந்த காஞ்சிபுரம் அப்படின்ற இந்த நகரத்தையே நிர்மாணம் பண்ணேர் ஆச்சரியமாக நிர்மாணம் பண்ணே பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னு அதே போல விஸ்வகர்மாவும் அப்படி ஒரு பிரம்மலோகமோ அதே போல இங்கேயும் அந்த நகரத்தை அற்புதமாக நிர்மாணம் பண்ணி கொடுக்கிறேன் எல்லாருக்கும் வந்தா வசதிகள் பண்ற மாதிரி தீர்த்தங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் சாலைகள் அற்புதமாக இந்த காஞ்சிபுரம் நகர நிர்மாணத்தை பண்றேன் இந்த நகரத்துக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா காயித்தி பிரம்மணோ நாம தேன தத்ராச்சிதோ ஹரிஹி அப்படின்னு பிரம்மா பிரம்மா ஹரியை குறித்து பகவான் குறித்து இங்க தபஸ் பண்ணதுனாலே இந்த இடத்துல காஞ்சி அப்படின்ற பேர் இந்த நகரத்துக்கு வந்துதான் காஞ்சிபுரத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணணும் நகரம் நிர்மாணம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா யஜ்யம் பண்ணுச்சு தர்மபத்னி இருக்கணும் பிரம்மாவுக்கு சரஸ்வதி தேவி சாவித்ரி அப்படின்ற இரண்டு தர்மபத்னி பத்னி ஆனா அதுல என்னன்னா சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோபம் வந்துருதான் என்னன்னா சரஸ்வதி தேவி சாவித்ரி தேவி அப்ப வந்து வாக்கு தேவத்தை சரஸ்வதி தேவி மனசுக்கு தேவத்தை சாவித்ரி தேவி அவ ரெண்டு பேருக்குள்ளையும் போட்டி மனசு பெருசா வாக்கு பெருசா அப்படிங்கும்பொழுது பிரம்மா கிட்ட போய் கேட்டான் அப்ப வந்து பிரம்மா மனசு தானே பெருசு வாக்கு இல்லாட்டி ஊமை கூட அவனுக்கு மனசு நல்லா இருந்ததுன்னா போறும் ஆனா வாக்கு நல்லா இருந்துட்டு மனசு சரியில்லைன்னா எப்படி அப்படின்னு சொன்ன உடனே சரஸ்வதி தேவிக்கு கோவம் வந்து அப்படின்னா உங்கள் ஸ்தோத்திரமே கிடையாது அப்படின்ட்டா உங்கள் யாருமே இன்னைக்கு ஸ்தோத்திரம் கிடையாது அப்படின்ட்டு அதனால் ஸ்தோத்திரம் பிரம்மாவுக்கு வந்து பார்த்தா கூட யாகம் பண்ணிச்சா கூட பிரஜாபதி மனசா தியாயாமி மனசாலேயே அவர் நினச்சிக்க வேண்டியது தான் அவரை குறித்த ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்றது கிடையாது ஏன்னா நீதா வாக்கு அவமானப்படுத்தி தேர் இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி கோப் கோவத்தில் போயிட்டா அப்போ பிரம்மாவுக்கு அப்போ யாகம் பண்ணணும் அப்படின்னா தர்மபத்னி கூட இருக்கணும் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருடைய புத்திரரையே போய் சரஸ்வதி தேவி அங்கே வந்து பத்திரிகாசிரமத்தில் இருக்காங்கன்னா அங்கேருந்து போய் கூட்டிகிட்டு வர சொல்ல அந்த சரஸ்வதி தேவிக்கு அப்போ கோபம் அந்த மாதிரி எஜ்யம் பண்ணுறாரா அப்படின்னு அதை எப்படியாவது நிறுத்தினும் அப்படின்றது தான் இல்லாமல் எப்படி பண்ணணுமா அப்படின்றதுனாலையும் முதல்ல சில ராட்சசர்களை ஏவ விட்டான் அப்போ பிரம்மா பகவானை பிரார்த்திக்க சித்திர ரோஹிணி அன்று அஷ்டபுஜ பெருமாளாக அவதாரம் பண்ணி அவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணு யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு யஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில தடங்கள் எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணினாலும் சில தடங்கள் வரும் அந்த தடங்களும் பகவானே நிவர்த்தி பண்ணாதான் உண்டு அதான் உபாயமும் பகவான் தான் அந்த யஜ்யத்துக்கு பலனும் பகவானே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் யஜ்ஞம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அந்த காஞ்சிபுரம் நகரமே ஒரே இருட்டாயி அந்த இருட்டுல ஞான தீப பிரகாசராக பகவான் மறுபடியும் பிரம்மா வந்து இருட்டில் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பகவானை வேண்ட தானே தீபப்பிரகாசராக அவதாரம் பண்ணேர் சித்திர ரேவதி நட்சத்திரத்துல அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி சரி பரவாயில்ல இனிமேலாவது நம்ம போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும் பொழுதே பிரம்மா யாகம் ஆரம்பிச்சுட்டேர் அப்படின்னு தெரிஞ்சவன்னு இன்னும் கோவம் வந்துருச்சு நம்ம இல்லாமையே ஆரம்பிச்சுட்டேரா அப்படின்னு சரஸ்வதி தேவி தான் நதியாக வேகமா வந்து இந்த யஜ்ஞத்தை அப்படியே காஞ்சிபுரத்தையே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயினும் இந்த யாகத்தை பண்ண கூடக்கூடாதுன்னு இன்னும் கோபமாக வந்து வேகவதியாக வரா அப்ப அந்த காஞ்சிபுர நகரத்துல வரும் பொழுது பகவான் திருப்பியும் பிரம்மா வந்து பகவானுக்கிட்டே பிரபர்த்தி பண்ண சரணாகதி பண்ண அவ பகவான் யதோக்தகாரி பெருமாளாக சித்திர புனர்வசூ நட்சத்திரத்திலே வேகா சேத்துவாக வந்து சேத்துவாக வந்து ஒரு அணையாக இருந்தேர் சரஸ்வதி தேவி அங்கே பெருமாள் உடனே வந்தவண்ணே அங்கே நின்று சேவிச்சு கை கூப்பி தாம் பண்ணது தப்பு அப்படின்றது அந்த அகங்காரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்ல பெருமாள் அனுகிரகம் பண்ணி தர்மபத்தினா எப்படி இருக்கணும் யஜ்ஞத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும் பர்த்தா அந்த தர்மத்துக்கு சமபாகம் புண்ணியம் உமக்கும் உண்டு இல்லையா அப்படி இருக்க வேண்டியிருக்கச்சே இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்க சரஸ்வதி தேவியும் தன்னை க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி யதா சந்தோஷத்திலே திருப்பியும் போய் பிரம்மாவோட இருந்து யஜம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் காஞ்சிபுர நகரத்திலே வந்து அங்கே வந்து ஹத்திகிரி அப்படின்ற அந்த நகரத்திலே அந்த இடத்துல யாகசாலைக்கு வந்து பிரம்மா கிட்ட வந்து தான் பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்த ரொம்ப சந்தோஷத்தோடே பிரம்மா இந்த யஜ்யத்தை ஆரம்பிக்கிறேன் அப்ப பிரம்மா பண்ற யஜ்யம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த காஞ்சிபுரம் நகரமே சத்தியலோக மாட்டம் ஆக்கிட்டேர் அங்க எல்லா தேவர்களும் எல்லாரும் அங்க வர ரிஷிகள்லாம் வர பக்கத்து ஊர்ல எல்லாரும் நமக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா பிரம்மா யஜ்யம் பண்றேன்னா பக்கத்து ஊர்க்கார எல்லாரும் அந்த உற்சவத்தை அந்த மகோத்சவத்தில் எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு எல்லாரும் மனுஷர்கள்லாம் அந்த ஊருக்கு வரலாம் ரொம்ப ஆசைப்பட்டான் அசைப்பட்டு எப்படியாவது அங்கே வந்து அந்த பிரம்மா யஜத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சகல பேருக்கும் அற்புதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணி அங்கங்கே பெரிய பெரிய சாலைகள்லாம் நிர்மாணம் பண்ணி அங்கங்கே அவாவாளுக்கு வாளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அற்புதமாக பிரம்மா எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார் அந்த யஜ்யத்தை எப்படி பண்ணுறேன்னா மகாபக்தியோட யஜ்யத்தில் என்னதான் தேவர்களை சொன்னாலும் இந்திராயஸ்வாகா அக்னேயேஸ்வாகான்னு நம்ம சொன்னால் கூட அதில் அவா எல்லாருமே பகவானுக்கு அங்கமாக இருக்கா அது பகவான் தான் அவா எல்லாருக்குமே அங்கி ஆனால் அந்தர்யாமியாக இருக்கிறது பகவான்னாலே அது தெரிந்தவர் பிரம்மா அதனால் அவித்யா கிருதம் கர்ம பவேத் பிரதம் தவேத மோட்ச பலதம் வித்யா கிரியத்தேயதி அப்படின்னு அந்த அவித்தியோடு இல்லாமல் அந்தந்த இந்திராய சுவாக அப்படியே நினச்சி கர்மகாண்டத்தில் சொன்ன மாதிரி அதே மாதிரி யஜ்யத்தை பண்ணால் அதுக்கு பலன் அப்படின்றது அல்பலன் அந்த அந்த யஜ்யத்துக்காக என்னென்ன பலன் உண்டோ எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த யஜ்யத்தை பண்ணும் பொழுதே அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்னு நினச்சி பண்ணுறவாளுக்கு சாட்சாத் பகவானே தான் அதுக்கு பலன் அதெல்லாம் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிற ஏன்னா நம்ம ஒரு செயின் போடுறோம் கையில் வந்து ஒரு வளையல் போடுறோம் அப்படின்னா கைக்கா வளையல் நமக்கு வளையல் ஒரு குழந்தைக்கு வளையல் போடுறேன் அப்படின்னா குழந்தையோட கைக்கு வளையல் அப்படின்னு நான் சொல்லுவாள் அப்போ என்ன தான் கைக்கு போட்டாலும் காலுக்கு அது அவனுக்கே அப்படின்னு ஆகும் பொழுது எந்த தேவர்களுக்கு அங்கே யாகம் அப்படின்னு பண்ணாலும் அவாளெல்லாம் பகவானுக்கு அங்கமாக இருக்கிறதுனால அது பகவானையே போய் சேரும் அப்படின்னு ஆகாசாத் பதித்தம் தோயம் எதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு இருந்து வர மழை எல்லாமே எந்தெந்த நதியாக பலதா இருந்தாலும் அது சாகரத்துல போய் சேருமோ சர்வதேவ நமஸ்காரகா எந்த தேவதைகளை நம்ம சேவித்தாலும் அந்தர்யாமியான பகவானை குறித்தே கேசவன் பிரதிகச்சதின்னு அவருக்கே போய் அந்த எல்லாம் சேரும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் அந்தர்யாமியான பகவான் அப்படின்னே நினைச்சு இந்த யாகம் பண்றேர் பிரம்மா சுவாமி பூதத்தாழ்வார் தேப்பெருமாள் வந்து மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்திமறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்குமிரையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு அத்தியூரான் அத்திகிரிலே தோண்டில சாட்சா தேப்பெருமாள் அவர் யார்னா புள்ளையூர்வான் கருட வாகனத்திலே வருவர் கஞ்சி கருட சேவைனா எப்பேற்பட்ட விசேஷம் அந்த பெருமாள்தான் ஆயிரம் தல பாம்பு ஆதிசேஷனிலே இருக்கிறவர் அனிமணியின் துத்திசேர் நாகத்தினை மேல் துயில்வான் அப்படின்னு இந்த யக்ஞ சம்ரட்சணம் பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பகவான் தான் யக்ஞ சம்ரக்ஷகன் அப்படின்னு சொல்ற ஒரு மங்களாசாசனம் முத்தி மறை ஆவான் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானத்தில் ரெண்டு அர்த்தம் எடுக்கிறார் முக்தி அப்படிங்கும் பொழுது மூன்று தி அப்படின்னா யாகசாலையில மூட்டப்பட்ட மூன்று தி அப்படின்னு பிராத்த சிரவணம் மாத்தியானிக சிரவணம் சாயம் சிரவணம் அப்படின்ற மூன்று வேலையிலே அக்னி பிரதிஷ்டை பண்ணுவான் அப்படியும் எடுத்துக்கலாம் கர்ம காண்டத்தில் சொன்ன மாதிரி அந்த கர்ம காண்டத்தில் சொன்ன தேவர்கள் அப்படின்னா கூட அவருக்கு அத்தர்யாமியா இருக்கிற பகவான் முக்தி அப்படின்னு எடுத்தால் வேதத்தில் ரெண்டு பாகம் இல்லையா கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்போ ஞான காண்டம் முக்தி ஞான காண்டத்தில் முக்தியே லட்சியமாக சொல்கிறதுனால உபனிஷத்துகள்லாம் அப்படி பார்த்தாலும் அந்த முக்திக்கு யார்னா சாட்சாத் பகவானே தான் அவன்கிட்ட தான் நம்ம சரணாகதி பண்ணணும் கர்ம காண்டம் கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டுமே அந்த பகவானை குறித்தே இருக்கும் அதனால யஜஸ்வரூபனாய் பிரம்மஸ்வரூபனாய் கர்ம காண்ட ஜ் காண்ட பிரதிபாத்யனாகிறான் அப்படின்றது வியாக்கியானம் அங்கே யஜ்யஸ்வரூபனாய் பிரம்மஸ்வரூபனாய் அப்படின்னு கர்மகாண்டத்தில் சொன்னபடியும் ஞான காண்டத்தில் சொல்ல முடியும் அவனே ரட்சகன் அவனே தேவதை அப்படின்னு அவனேதான் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இங்கே வந்து இங்கே வந்து வியாக்கியானம் அப்போ வந்து வேதத்தில் ஏன் இந்திராய இந்திராயஸ்வகான்னு அந்தந்த தேவதைக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா அதே வேதமே சொல்கிறது ஏகம் சந்தம் விப்ரா பகுதா கல்பயந்தி அப்படின்னு ஒரே ஒரு சாட்சாத் பரபிரம்மத்து தான் பகுதா அது வந்து பகு நிறைய திருநாமங்களில் சொல்கிறமே தவிர ஆனால் சொல்லக்கூடியவர் எல்லாரும் ஒரே பகவானை குறித்து தான் அப்படின்னும் வேதமே சொல்கிறது அப்படின்றதுனாலையும் இதை தெரிந்தவர் பிரம்மாவாக இருக்கிறதுனால அவர் கர்மகாண்டத்தில் சொன்ன மாதிரி அந்தந்த யஜ்யத்தை பண்ண அதே முறையில் அதுவும் ஞானகாண்டத்துல சொல்ல மாதிரி அந்தரியாமியான பகவான் அவருக்கே அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி அவருக்கே அந்த யஜ்யத்துல எல்லா அகுத்தியும் சமர்ப்பிக்க அப்போ அதுக்கு பலன் அல்பலன் ஒரு ஸ்வர்க்கமோ இல்ல பிரம்மப்பட்டமோ கிடையாதே அப்ப அதுக்கு பலன் சாட்சாத் பகவானேனால அங்க பகவானே அவருக்கு வந்து ஆவிபவித்து தோன்றேறாம் அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது பபாஹோம பிரபுத்தமான அளவிலே ஆயிரம் கோட்டி ஆதித்யர்கள் உதித்தார் போலே உத்தரவேதி மத்தியத்திலே ஒரு மகத்தேஜஸ்ஸு தோன்றியது சுகலேசம்மெண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகலோன் பொன்மலை பொன்மலை என்ன ஓர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே அப்படின்னு அந்த பிரம்மா அவர் யாகம் பண்ண இடத்துல அங்கே வந்து அயமேத வேதியிலே ஒரு அற்புதமான பெரிய சுடர் தோன்றதாம் புகலோன் பொன்விளக்காக அப்படின்னு தேஜஸ் எப்படி இருக்குன்னா பகல்ல எப்பேற்பட்ட வெளிச்சம் நம்ம வந்து போட்டால் கூட சூரியன் தேஜஸ்க்கு அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு தேஜஸ்ஸே இருக்காது ஆனால் அங்கே தேவதர்கள்லாம் சூரியனே இருக்கார் இல்லையா சூரியனே பார்த்து பிரமிக்கும்படியான ஒரு தேஜஸ் அந்த பகல்லேயே இன்னும் அதிகமான தேஜஸோடே ஒரு தங்க மலை போலே வருதான் அதுதான் புண்ணியகோட்டி விமானம் சுவாமி தேசியின் வந்து അങ് എടുക്കുമ്പോൾ ചൈത്രേമാസേ സ്ഥിതപക്ഷേ ചതുർദ്യാതിത്തൗ മുനേ ശോഭനേ ഹസ്തനക്ഷത്രേ രവിവാരസമന്വിത്തെ പപാഹോമപ്രവൃത്തെസവനകാലിക്കേ ധാതുരുത്തരവേഹ്യന് പ്രാദുരാശീർജനർദന അപ് ചൈത്രമാസം സ്ഥിതേ പക്ഷം ചതുർദശി അന് അത്ഭുതമായ നക്ഷത്രം അപ്പിന് ഹനക്ഷത്രം அப்படின்னு ரவிவாரம் ஞாயிற்றுக்கிழமை அண்டு வெபாஹோம சமத்து அப்போ வந்து வெபாஹோம சமயத்திலே பிராத்த சிரவண காலத்திலே அப்படின்னு பிராத்த சிரவண காலிக்கையில் பிராத்த காலத்திலே அங்கேருந்து பகவான் ஆவிர் பவிக்கிறேன் சரணாகிருத சம்ரக்ஷகனாய் கிருதயுகத்திலே ஜம்பூத்வீபத்திலே தக்ஷிண பாகத்திலே பாரத வருஷத்திலே சித்திரை மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்தசியிலே ஹஸ்த நட்சத்திரத்திலே பிராத்த காலத்திலே வபாஹோம சமயத்திலே ઉત્તરવેદિકા મધ્યતિલ નિન્દ્રમ આવર્ભવિત્તરુલિનાન વરધન અબડીન સાક્ષાત કે પરમાળ અંદ બ્રહ્મા યજ્ઞતલે આવર્ભવિકરેર અવર કેવી ઇપડી ઇરકેરના તતોહો નિગુંતા ભગવાન કૃપાળુ પીતાંબરહ પદ્મતલાયતાક્ષહ આવર્ભબૂવહ સ્વયમેવ વિષ્ણુઃ ચતુર્ભુજહ સંકજકતા હસ્તહ તમ ચક્રપાણીઃ ஜகதேகநாதம் பிரபுல்ல பத்மாயதோச்சனம் ஸ்ரீவத்சவஸ்தலமாதிதேவம் விலோஹோக்கியதேவா முனயச்ச திருஷ்டுபூ அப்படின்னு சாட்சாத் தேப்பெருமாள் சுவயம் வியக்தனாக வரதன் சங்கச்சக்கர கதாதரனாக ஸ்ரீவத்சாங்கித வட்சஸ்தரனாக கௌஸ்துபாமுக்த கந்தரனாக திவ்ய பீதாம்பரதாரியாக பிரசன்ன முகாரவிந்தத்தோடே வரதன் அக்னிகுண்டத்திலிருந்து ஆவிர்வவிக்கிறேன் தேவர்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் மனுஷர்கள் எல்லாரும் புஷ்பவருஷம் பண்ண பகவானை கைகுபித்து சேவித்து பிரதட்சிணம் பண்ணி ஆனந்த பாஷ்பத்தோடே எல்லாரும் அற்புதமாக பகவான் சேவிக்கிறாராம் சுவாமி தேசிக்க நீங்கள் மங்களாசாசனம் சாசனம் பண்ணும்போது எல்லா திருச்சின்னம் ஊதரா அப்படின்றார் திருச்சின்னம் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியம் அங்கேருந்து அத்திகிரி அருளா அத்திகிரி அருளாகல பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வர பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர்தொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு அத்திகிரியிலே அருளாள பெருமாள் அவர் ஆவிர் பவிச்சேர் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு அந்த உற்சவத்திலே மங்களாசாசனம் வந்தேர் எப்படின்னா கஜவாகனம் ஹஸ்வவாகனம் தேர் கஜவாகனம் குதிரவாகனம் தேர் அப்படின்னு யானை வாகனம் இந்த மூணு வாகனம் தான் இங்கே என்ன மங்களாசாசனம் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு வாகத்திலையும் தேப்பெருமாளுடைய வேகத்தை காட்டுறது யானை வாகத்திலே அற்புதமான ஏசல் உண்டு இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல கூட மங்களாசாசனம் பண்ணும் பொழுது மலை குனிய நின்ற மலை என அப்படிங்கிறார் மலை அப்படின்னாலே அங்கே வந்து ஹஸ்தகிரி தான் யானை மலை அந்த மலை பே மலை மேலே ஒரு மலை போலே இருக்கேர் அப்படின்னு அந்த மாதிரி அந்த யான வாகனம் கம்பீரமா இருக்கும் உக்காந்த யானை அதுவும் தங்கத்தில் அது வந்து பல அந்த யானை மேலே உட்காரும் பொழுது அது மேலே ஒரு மலையாக இருப்பார் அங்கே வந்து ஏசல் உண்டு அதே போல ஹஸ்வ வாகனம் குதிர வாகனத்துக்கும் ஒரு ஏசல் உண்டு ஆனால் யானை வாகனத்தில் தான் ஏசல் சேவிச்சோமே அப்படின்னா அப்படி கிடையாது குதிரை வாகன ஏசல் இன்னும் அற்புதமாக இருக்கும் மண்டபங்குள்ளே போகும் பொழுதே வேகமாக போகும் அந்த ரெண்டு கொடையும் அப்படி சாய்ச்சி உள்ளே எழுவேர் பெருமாள் அது வேறு மாதிரி அற்புதமாக இருக்கும் அப்படிதான் பிரம்மோற்சவத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பக்தர்கள்லாம் அப்படி ரசிக்கலாம் இன்னைக்கு சேவிச்சோமே அப்படின்னு கிடையாது அத்தனை சேவையுமே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் தேர்னா தேர் நடை கேட்கவே வாண்டாம் பகவானுடைய நடை அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட உபய கோஷ்டிகளோடே பாகவதாலோடே பெரிய பானவேடிக்களோட கண்டாநாதம் சுவாமி தேசிக அந்த கண்டாநாதத்தோட தேசிகனுக்கு ம முதல்ல மரியாதையாகி அங்கேருந்து அவர் தேர் கேள்ற அழகே அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக அப்படி கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு எல்லாருக்கும் கண் கொடுத்தேர் கூறத்தாழ்வார் அப்புறம் திருக்கட்சி நம்பிகளுடைய அப்பாவுக்கு அப்படின்னு நிறைய சொல்லலாம் அன்புறம் நிறைய புராணங்கள்லாம் கூட நிறைய பேருக்கு பெருமாள் கண் கொடுத்திருக்கேர் அப்படின்னாலும் பெரியவா என்ன சொல்றா அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் சம்பிரதாயத்துக்கு கண் திறந்தேர் ரெண்டு பேர் பாஷ்யக்கார் தேசிக்கர் அப்படின்னு நமக்கு கொடுத்தேர் இல்லையா அவ வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு ரெண்டு பேர் கண்ணாக இருக்கா அவால நமக்கு அனுகிரகம் பண்ணது தே பெருமாள் தான் கருத வர தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு அற்புதமாக முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தண்ணில் அப்படின்னேர் உபாயேஷு பிரபத்தி சியாத் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகளுக்கு பாஷகாருக்கு திருக்கட்சி நம்பி மூலமாக உபதேசித்த பெருமாள் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் அப்படின்னு கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு சரணாகதி பண்ணும் பொழுது கருட வாகனத்திலே வந்து அந்த கஜேந்திரனை ரட்சித்த பெருமாள் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு யஜ்னசாலையில் உத்தரவேதின்னு அந்த யக்ஞத்தில் ஒரு பக்கம் அந்த திக்கிலிருந்து பகவான் அவிர் பவித்தேர் உம்பர்தொழும் கடலுடையாகர் வந்தார் தாமே அப்படின்னு நிறுத்திய சூரியகள் முக்தர்கள்லாமே பகவானுடைய திருவடி அப்படின்னு இருக்கா அப்பேற்பட்ட திரு திருவடிய உடையவன் ஆன தேப்பெருமாள் இங்கே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறேர் அப்படின்னு இங்கே வந்து பெரிய பேரொருளாளன் எப்படின்னா பகவான் மட்டும் இல்லை சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க அப்படின்னு ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவியோட எல்லாரோடையும் வந்து பகவான் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேரா அங்கே பகவான் தோண்டினவுடனே பிரம்மாவை பார்த்து அந்த அபயஹஸ்தத்தை காட்டி எல்லாரும் சௌக்கியமா என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்குறேராம் பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரோடே பிரம்மாத்தம் ஆலோக்கிய ஜெகன் நிவாசம் பத்மாசகாயம் வரதம் முகுந்தம் ஆனந்த பாஷ்பாணி பீதாத்ம தேகா சந்துஷ்ட தேவா ஜெகதாம் சரண்யம் அப்படி ஜெகத்துக்கே சரண்யமான பகவான் நீர் என்னெதிரே எதிரே உன்ன இதுக்கப்புறம் என்ன பெரிய வரன் வேணும் அப்படின்னு நமோ நமஸ்தே புருஷோத்தமாய ஸ்ரீவாசு தேவாய சனாத்தனாய வேதாய சர்வைரபி வேத வாக்கியை வேதாய வேதாந்த விதம் வராய அப்படின்னு நமஸ்தே பகவான் சாக்ஷாத் நீர்தான் சிருஷ்டி பண்ணேர் சிருஷ்டி பண்ண உன்ன முதல் முதல்ல வேதத்தை அடியனுக்கு உபதேசித்தேர் அதுக்கப்புறம் மேல் கொண்டு சிருஷ்டி பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது அகங்காரத்தோட இருந்தப்ப கூட மதுகைட்டவர்கள் இந்த வேதத்தை தூக்கிந்து போன உடனே நீரே ஹயக்ரீவாவதாரம் எடுத்துட்டு வந்து வேதத்தை திருப்பியும் ரட்சித்து அடியனுக்கு கொடுத்தேர் ஆதவ் யுகாந்தே மது கைட்டவாபியாம் அப்படின்னு அதுக்கப்புறம் மக்ஸியாவதாரத்துல பிரளய காலத்திலையும் வேதத்தை ரட்சிச்சு கொடுத்தேர் கூர்மாவதாரத்துல இதுக்கெல்லாம் காரணம் என்ன எனக்கு அனுகிரகம் பண்ணதானே அப்படின்னு கூர்மாவதாரத்தில் நான் சிருஷ்டிச்ச இந்த தேவர்கள் எல்லாம் உம்முடைய அனுகிரகத்தினாலே சிருஷ்டித்த தேவர்கள் அந்த தேவர்கள் மூலமாக தானே பிரம்மா இந்த சிருஷ்டியை நடத்தின்னு வந்துட்டு இருக்கேன் அவளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அமிர்த மதனம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணேர் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஹிரண்யாக்சன் ஹிரண்யக்கசப்பனுடைய தொல்லை தாங்க முடியல என்னும் பொழுது வராகா நரசிம்ஹாவதாரங்கள் எடுத்து எங்களுக்கு அனுகிரகித்தேர் அது மட்டும் வாமனா ஆமனாவதாரத்தில் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணேர் அவருடைய அந்த கர்வத்தை போக்கி அவருக்கும் அனுகிரகம் பண்ணி தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணேர் ஆனா எனக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம்னா பிரம்மலோகம் சத்தியலோகத்துக்கே உங்களுடைய திருவடி வந்து அந்த திருவடிக்கு நான் என்னுடைய கமண்டலுனால் அபிஷேகம் பண்ணேன் கங்காஜலமாக ஆச்சு அது எப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த திருவடிக்கு அன்னைக்கு திருமணம் பண்ண அப்பேற்பட்ட பாகியம் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அன்னைக்கு என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா எப்பேற்பட்ட பாக்யம் அவதாரத்திலே இருக்கிற எல்லா தப்பு பண்ற கத்திரியர்கள் எல்லாம் வதம் பண்ணேர் யதாராஜா ததா பிரஜா அப்படின்ற பொழுது ஒரு ராஜா நல்லவாளாக இருக்கணும் அப்படின்னு அதர்மம் பண்ற ராஜாவை எல்லாரையும் மதம் பண்ணேர் அப்புறம் ராமகிருஷ்ணாவதாரம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் அடியன் வந்துதான் இப்படி ராவணன் இவ்வளவு மகா கஷ்டம் கொடுக்குறானே எல்லாருக்கும் அப்படிங்கும் பொழுது ராமாவதாரம் எடுத்து தர்ம பரிபாலனம் பண்ணி தர்மத்தை எல்லாருக்கும் நிலைநாட்டி எல்லாருக்கும் தர்மத்தை காட்டினேர் கிருஷ்ணாவதாரத்துல அடியனுக்கு பெரிய அகங்காரத்தினாலே அங்கே எல்லா கோபபாலர்களும் மாடெல்லாமே நான் மாய எடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு வந்துட்டேன் அப்போ அத்தனை பேராக ஆக்கி அப்பேற்பட்ட மாய பண்ணி ஒருத்தருக்கும் சந்தேகம் வராமல் நீரே அத்தனை மாடாகவும் அத்த கோபல பாலகர்களாகவும் அதனுடைய குழந்தையாகவும் இருந்து அந்த மூணு நாள் நீரையை காட்டி என்னுடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கினேர் அவளுக்கு என்ன அவளுக்கு இவ்வளவு பக்தி எங் எங்களுக்கு இவ்வளோ இது இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்புறம் அவளுடைய பக்தியை எங்களுக்கெல்லாம் புரிய வச்சேர் கலியுகத்திலே வந்து திருப்பியும் அதர்மத்தை ஒழித்தின் தர்மத்தை நிலைநாட்ட போகிறேர் அப்படி இவ்வளவு அனுகிரகம் பண்றேர் சரி பெருமாள் வந்து விபவாவதாரம் தானா அர்ச்சாவதாரமாக பெருமாள் எப்பயுமே அனுகிரகம் பண்ணணுமே சகல சாதா மனுஷர்கள்லாம் எப்படி சேவிப்பா அப்படிங்கும் பொழுது க்ஷீராப்தியில வந்து நாங்கள்லாம் வேண்டும் பொழுது ரங்கநாதனாக அவதாரம் பண்ணேர் இப்ப வந்து நான் அஸ்வமேதையாகும் பண்ணும் பொழுது பாபத்த தான் நான் பண்ணேன் ஆனாலும் நீரே எனக்கு வந்து நேர கட்டாட்சி எனக்கு அனுகிரகம் பண்றேரே இதை விட பெரிய பக்த பெரிய வரன் எனக்கு என்ன வேண்டும் இப்படியே பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணிண்டே இருந்தாலே போரும் பேரருளாளன் அப்படின்னு பிரம்மா அங்க ஸ்தோத்திரம் பண்ண துவயவ பக்தி பரமம் வினோகம் ந பாரமேஷ்டியம் பரமம் பதம் வா இப்பேற்பட்ட அனுகிரகம் எனக்கு இருந்தாலே போரும் எனக்கு பட்டமும் அவசியமில்லை பகவான் இந்த இடத்துல தேப்பெருமாளுடைய திருவடியே போரும் அப்படின்னு பிரம்மதேவன் கேட்க பகவானும் ஆகுத்தோகம் துஷ்டு தவ ஜ்ய மகோத்சவம் உம்முடைய யஜ்ய மகோத்சவத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆராதிதோஸ்மி சுப்ரீதஸ்யோ லோக பிதாமகா பிரம்மா உம்முடைய யஜ்யத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீர் வந்து மேல்கொண்டு சிருஷ்டிகள் இந்த காத்தியெல்லாம் பண்ணதுனால நீர் இருந்து கைங்கரியம் பண்ணி உடனே பிரம்மலோகத்துல போய் நான் இங்கேயே அர்ச்சா ரூபம் கிரகித்வா லோகம் அனுகிரகம் அப்படின்னு லோகத்துக்கெல்லாம் வர எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நான் இங்கே அர்ச்சா ரூபம் எடுத்துட்டு அஸ்மின் ஹஸ்திகிரௌநித்யம் வத்யாமி சத்துராதனம் இந்த ஹஸ்திகிரியிலேயே இருந்து காஞ்சிபுரம் உப்பாகத்து ஏயே பஷன் திமா நராகா எல்லாரும் மனுஷர்கள் யார் யாரெல்லாம் வராலோ அவா வந்து என்னென்ன வரன் கேட்குறாளோ அவளுக்கு வரங்கள்லாம் கொடுக்க போறேன் தேஷாம் தேஷாம் அப்படின்னு வரதன் என்ற திருநாமத்தோடே விளங்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டேர் ஒரு வருஷங்கள் அங்கே இருந்து எல்லாம் எப்படி எப்படி பகவானுக்கு கைக்கரியம் பண்ணணும் அதுக்கான சில அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை எல்லாம் சொல்லி அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் எல்லாரையும் பிரமணர்கள் எல்லாம் அங்கே வந்து நிவசிக்கும்படி எல்லாரையும் அந்த ஊரையே கொடியேற்றி எல்லாரையும் கைங்கரியத்துக்கு எல்லாரையும் வச்சு எல்லாம் உற்சவங்கள்லாம் பண்ணி ஒரு வருஷம் பூர்த்தியாக பிரம்மோற்சவம் எல்லா வசந்தோற்சவம் அப்படின்னு அற்புதமான உற்சவங்கள்லாம் பிரம்மாவே பண்ணி ஒரு வருஷம் பகவானுக்கு இருந்து கைங்கரியம் பண்ணி மேற்கொண்டு பிரம்மலோகம் போகணும் அப்படின்னும் பொழுது விடைதானே கஷ்டம் தனக்காகவே அவை பவித்த பெருமாள் ஆனால் எல்லாருக்கும் அனுகிரகம் நீங்கள் இருக்கேன்ன உடனே அவரை கைகுபித்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சரஸ்வதி தேவியோடைய மேற்கொண்டு பிரம்மலோகம் போய் மேற்கொண்டு தேவர் அனுகிரகித்த காரியத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பேரருளாளன் பெருமாளை தேப்பெருமாள் பெருந்தேவித்தாரை சேவித்து பிரம்மா பிரம்மலோகத்துக்கு கிளம்புகிறார் அங்கே இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் எப்படி பக்தியாக இருக்கணும் எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்றதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பிரம்மா தன்னுடைய லோகத்துக்கு போகிறார் அப்பேற்பட்ட பேரருளாளன் அவருடைய இன்னைக்கு வந்து அவதார உற்சவம் அன்று நம்ம பெருமாளை பார்த்தோம் அப்படி இவர் ஏன் பேரருளாளன் அப்படின்னாலே பிரளய காலத்தில் ஒரு ஜீவாத்மாக்கெல்லாம் எப்படி இருக்கான்னா ஒரு ஜடப்பொருள் போல இருக்கான் இப்படியே இவா இருந்துட்டா எப்படி ஒரு குழந்தை தூங்கிண்டே இருந்தேன்னா ஒரு அம்மா அப்படியே விட்டுருவாளா அதுக்கு பசிக்கிறதுன்னா அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு எழுப்பி தானே ஆகணும் அப்படி அந்த பிரளைய காலத்திலிருந்து நம்மளுக்கு உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு இந்த சிருஷ்டியை பண்ணுறேன் அதனாலே பேரருளாளன் அப்படின்னு அவளுக்கு ஒரு விஷய சுகமாவது தெரியணும் ஆத்மாவா இருந்தா ஒரு பிரேதம் போலே அப்படியே இருக்க வேண்டியது தான் அதுக்காக ஒரு சரீரத்தை கொடுத்து ஒரு சிருஷ்டியை பண்ணி ஒரு விஷய சுகமாவது தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு நமக்கு இப்போ ஏற்பட்ட சிருஷ்டியை பண்றேரு அதில் அதனாலே பேரருளாளன் அதம் போறாது அப்படின்னு விஷய சுகம் மட்டும் தெரிஞ்சா போறமா புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காம மோட்சம் இதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் தெரியணும் அப்படின்னு வேதம் சாஸ்திரங்கள் அவரே வியாசராக வந்து இத்தனை சாஸ்திரங்களும் கொடுக்குறேன் ஆழ்வார்கள் அவதரித்து நமக்கு வந்து பிரபந்தங்கள் அனுகிரகம் பண்றேன் இதிகாச புராணம் எல்லாம் பகவானே அவதாரம் பண்ணி நமக்கு அப்படி இப்படி அனுகிரகம் பண்றேன் அந்த வேதமும் அப்ப வந்து பிரம்மா வந்து மது கேட்டவர்கள் எடுத்துட்டு போகும்போது அதையும் ரட்சித்து கொடுக்குறேர் அதனாலே பேரருளாளன் அப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல பிரம்மா இங்க வந்து யாகம் பண்ணதுக்கு காரணம் என்ன அவர் வந்து எங்கேயோ பிரம்மலோகத்திலே யாகம் பண்ணியிருக்கலாம் ஆனா வாக்கா வந்து சத்தியவிர்த்த கஷேத்திரத்துக்கு வந்து யாகம் பண்ணவும் அங்க ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே ஆயிர அஸ்வமேதம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார் அதனாலே பேருளாளன் ஏன்னா இன்னைக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சது இல்ல அப்போ பிரம்மாவுடைய யஜ் பாவம் போக்கு தான் அவர் என்ன நினைச்சார் முதல்ல நான் பண்ணிட்டேன் பாவம் பெருமாள் அதனாலதான் சாட்சாத் கரிக்க முடியல பாவம் போக்க தான் பண்ணார் ஆனா பகவானே வந்து அனுகிரகம் பண்றார் அதனாலே பேருளாளன் பிரம்மாவுக்கு தான் அனுகிரகம் பண்ணியாச்சே அப்படின்னு தான் திருப்பியும் வைக்கொண்டதுக்கு போகாம பிரம்மாவை நீர் பிரம்மலோகத்துக்கு போய் மேல் காரியம் பண்ணும் நான் அர்ச்சாவதாரமாக இருந்து இங்கே இவா எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் இனிமேல் இப்போ நமக்கு வரைக்கும் இல்ல இதுக்கப்புறம் வர சந்ததி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தேப்பெருமாள் அச்சாவதாரமாக நமக்கு இருக்கேருன்னா அதனாலே அவர் பேரருளாளன் நம்மெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து அஸ்வமேதாகம் பண்ணமா பண்ணது பிதாம பிரம்மா பிரம்மா பண்ண யஜ்ஞனுக்கு நமக்கும் சேர்த்து பலன் கொடுத்தே அதனாலே பேரருளாளன் அதுக்கப்புறம் இல்லை இந்த சம்பிரதாயத்தையே வழி நடத்துறேர் அதனாலே பேரருளாளன் எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் முதலாழ்வார்கள்லாம் முதல்ல சுத்தி காஞ்சிபுரத்தை சுத்தி தான் அவதாரம் பண்றார் திருமுசையா ஆழ்வார் காஞ்சிபுரத்துல தான் அவதாரம் பண்றேன் அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் அவர் வந்து காசியிலிருந்து தப்பிச்சு ஓடும்போது அவரை காப்பாற்றி திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு கூட்டுனு வந்தேன் அதனாலே பேரருளாளன் அப்பேற்பட்ட பாஷ்யக்காரன் நமக்கு கொடுத்தேர் அவர்தானே நமக்கு இந்த சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சேர் அதுக்கு முன்னாடி ஆறு வாக்கியம் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அகமேவ தத்துவம் தரிசனம் பேதமே வச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சார் பூர்ணாச்சாரி சமாஷையாகனு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு முதல் ஃபண்டமெண்டலாக நமக்கு அனுகிரகம் பண்ணேர் அதனாலே பேரருளாளன் சுவாமி வேதாந்த தேசிகருக்கும் நடாதுரம்மாள் மூலமாக சின்ன வயசிலேயே அவருக்கு அனுகிரகம் பண்ணி தன்கிட்டையே வச்சுன்னு இந்த சம்பிரதாயத்தை திருப்பியும் பாஷகார சம்பிரதாயத்தை நிலைநாட்டினேர் ராமானுஜார சித்தாந்த ஸ்தாபகராக விளங்கி வந்தேர் அப்பேற்பட்ட சுவாமி தேசகனியும் நமக்கு அனுகிரகம் பண்ணது அதனாலே அவர் பேரருளாளன் பிரம்மா யத்தில் கஷ்டம் வரும்பொழுதும் தீப பிரகாசராகவும் சேத்து பெருமாளாகவும் எதோக்தகாரியாகவும் அஷ்டபுஜ பெருமாளாகவும் வந்து அந்த யஜ்ஞத்தையும் ரட்சணம் பண்ணேர் அதனாலே பேரருளாளன் அப்ப கிருத்தயுகத்திலே பிரம்மாக்காக வந்தவர் அதோட விட்டுடாம திரேதாயுகத்துல கஜேந்திராழ்வாருக்காகவும் துவாபர யுகத்துல தேவர் குரு தேவரிஷியான ப்கஸ்பதிக்காகவும் கலியுகத்திலே ஆதிசேஷனுக்காகவும் திருப்பி திருப்பி அவதாரம் இல்லை யுகம் முடித்த உடனே இந்த பூமியை பகவான் வயிற்றுக்குள்ள போயிடும் இல்லையா திருப்பியும் அந்த சிருஷ்டியானது பிறகு இவாளுடைய மூலமாக இவாளுடைய தபசு மூலமாக திருப்பி திருப்பியும் அவதரித்து நமக்கு அனுகிரகம் பண்றதுனாலே அவர் பேரருளாளன் எப்பேர்பட்ட ஆச்சாரியர்கள் ராமானுஜர் தேசிகன் சுவாமி கூரத்தாழ்வார் என்பார் முதலையாண்டார் நடாலூர் அம்மாள் குமாரவரதாச்சார் பிரம்மதந்திர சுவாமி அப்படின்னு இன்று வரைக்கும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இங்கே இருந்து அவாள் எல்லாரையும் இந்த சம்ப அவா மூலமாக இந்த சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்றதுனாலே அவர் பேரருளாளன் கூரத்தாழ்வாருக்கு கண் கொடுத்தேர் அப்பேற்பட்டவர் பெருள்ளாளன் அது மட்டும் இல்லை துட்டாச்சாரியர் தனக்கு வயசான ஒன்று காஞ்சிபுரம் கருட சேவை சேவிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு க்ஷணம் அந்த கோவில் வாசலில் அங்கே மறைஞ்சு அவருக்கு அவர் இருக்கிற இடத்திலேயே கருட வாகனத்தோடே அவருக்கு வந்து காட்சி குடித்தேரை அப்பேற்பட்டவர் அதனாலே பேருளாளன் எப்பேற்பட்ட அனுகிரகமெல்லாம் எல்லாருக்கும் பண்ண இன்றி வரைக்கும் இல்லை இனிபேர் வரப்போறவர்களுக்கும் வரப்போகிறவர்களுக்கும் இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்றதும் எல்லாமே சாட்சாத் பேரருளாளன் தான் அப்படின்னு ரங்கநாதன் தான் சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அங்க இருந்தான்னு ஆனா அவ எல்லாருமே சின்ன வயசுல இங்கிருந்து இங்கிருந்து தேப்பெருமாள் அங்க ரங்கநாதன் கிட்ட அனச்சவாதான் அப்படின்றதும் அதனாலே அவர் பேரருளாளன் அப்படின்னு தாயாரும் பெருமாளுமாக இன்னைக்கு அவதார உற்சவம் பண்ணி நம்ம எல்லாரும் இந்த சம்பிரதாயத்துல இந்த ஞானத்தெல்லாம் நமக்கு அனுகிரகித்து பிரபத்தி மார்க்கத்தை சொன்னதே தேப்பெருமாள் தான் உபாயேஷ் பிரபத்தி சாத்னு அது எல்லாரும் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியன் நமக்கு வந்து பெருமாளையே கொடுத்து நம்மளை வந்து இந்த பிரபத்தியும் பண்ண வைக்கணும் அப்படி பண்ண வைக்கிறேரே ஆச்சாரியரும் நமக்கு வந்து கொடுத்து காமிச்சு கொடுக்குறேரே அதனாலே இவர் பேரருளால் அப்படியே இருந்து இதை போல இருந்து இந்த சம்பிரதாயத்துல நமக்கு எப்பயுமே அனுகிரகம் இந்த சம்பிரதாயத்துல நம்மளை நிறுத்தி வச்சுக்கணும் எப்பயுமே அப்படின்னு இந்த கைங்கரியத்துல பகவானுடைய கைங்கரியத்துல தேய்பெருமாளுடைய கைங்கரியத்துல நம்மளை எல்லாரும் வச்சுக்கணும் ஒரு பெரிய பெரிய மகா மகாமகா மலை போல இருக்கிறவாழ்லாம் கைங்கரியம் பண்றா நலன் ராமாயணத்துல சொல்லும் பொழுது நலஹஸ்த நிவேஷ்டை ருதக்ரேகி அப்படின்னு எல்லாரும் பெரிய அந்த ராமருக்கு பாலம் கட்டும் பொழுது பெரிய பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து போடுறா யானைகள் பெரிய பெரிய என்னென்னவோ மலை மந்திர பருவத்தையே எடுத்துட்டு வந்து போடுறா ஒரு ஒரு வானரங்களும் அப்படி இருக்கும் பொழுது அவாளுக்கு மட்டும் அனுகிரகம் அப்படின்னு இல்லை நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு மண் எடுத்துட்டு வந்த அணிலுக்கு கூட எப்படி கைக்கரியமோ அப்படி இன்னைக்கு ஒரு அணில் போலே அடியனுக்கு தேப்பெருமாளுடைய வைபவத்தை சொல்ல ஒரு பெரிய கைங்கரியம் நமக்கு அனுகிரகித்தேர் அதனாலே அவர் பேரொருளாளன் இப்படியே இருந்து பேரருள் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு அவரை வேண்டிண்டு இனிக்கு அவதார உற்சவம் அப்பேற்பட்டு தேப்பெருமாளை வேண்டிண்டு முடிச்சுக்கிறேன் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகாம்